அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரப்போகின்ற அதிர்ஷ்டத்தையும் நமக்கு வருகின்ற துரதிர்ஷ்டத்தையும் காகம் முன்கூட்டியே நமக்கு சொல்லும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. காகம் என்பது நம்முடைய முன்னோர்களின் மறுஜென்மம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு விசேஷமான காகம் நம்ம வாழ்க்கையில் வரப்போகின்ற அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் எவ்வாறு சொல்லும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்து சாஸ்திரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் தான் காகமாக மறுஜென்மம் எடுத்து பித்ருக்களாக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செஞ்சு படையல் வைத்து நம்ம வணங்கும்போது அந்த உணவை காகத்துக்கு வைப்போம். அந்த காகம் அந்த உணவை எடுத்து சாப்பிட்டால் நம்ம முன்னோர்களே சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு நம்ம மனநிறைவு பெறுவோம். மேலும் காகம் என்பது நமக்கு பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லித்தருது. பொதுவாக ஒற்றுமையாக எப்படி இருக்கணும் வாழணும் அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு சிறந்த உயிரினமாக காகத்தை சொல்லலாம். மேலும் காகமானது நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படின்னு சிறப்பாக சொல்லப்படுது. பொதுவாகவே காகம் ஒருவருடைய வீட்டு வாசலில் வந்து கத்திச்சு அப்படின்னா அன்றைக்கு அந்த வீட்டிற்கு யாரோ ஒரு உறவினர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு விசேஷமான காகம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் அவங்களுக்கு வரப்போகின்ற கஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் சில அறிகுறிகள் வைத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காகமானது உங்களுடைய உடை, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம், உங்களுடைய காலணி, உங்களுடைய தலை, இதுபோல் இடங்களில் காகம் தன்னுடைய ரெக்கையால் சீண்டிச்சுன்னா அந்த ரெக்கை உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் ஆபத்தும் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் உடனே அருகில் இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் அறிகுறியும் உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேலும் காகத்துக்கு நாம் உணவு வழங்குவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். காகம் என்பது நம்ம முன்னோர்களின் மறுஜென்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது காகத்துக்கு நாம் உணவு வழங்குவதன் மூலம் அந்த முன்னோர்களுடைய அருளும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்திலையோ பிரச்சனையிலையோ இருக்கும்போது நாம் நம்பிக்கையாக வணங்கக்கூடிய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் வழங்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்களும் ஆசீர்வாதமும் ஆலோசனையும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழியும் காட்டுவாங்க. அப்படி அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த வரைக்கும் தினமும் கூட உங்கள் வீட்டில் வரக்கூடிய காகத்திற்கு உணவு வைக்கலாம். அதுவும் எச்சில் படாத உணவு வைப்பது மிகவும் சிறப்பாக சொல்லப்படும். காகம் உங்களுடைய வலப்புறம் இருந்து இடப்புறம் சென்றால் அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் சிறு தொழில் அல்லது பெரிய தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே காகம் உங்களுடைய இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் சென்றால் உங்களுக்கு அந்த நாள் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் உடனே முன்ஜாக்கிரதையாக இருந்து நஷ்டம் வர்ற மாதிரி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது. புதிதாக அன்னைக்கு எந்தவித ஒப்பந்தமும் கையெழுத்துப்படக்கூடாது. புதிதாக எந்த ஒரு முன்பணமும் தரக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் மூலம் நமக்கு வர இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் பல்வேறு விதமான அறிகுறிகள் மூலம் நம்மளுக்கு எடுத்துரைப்பாங்க. நம்ம வெளியே செல்லும் போது நமக்கு நேர எதிராக காகம் நம்மை நோக்கி பறந்து வருவது போல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பயணம் நமக்கு வெற்றியை கொடுக்காது, நமக்கு மிகப்பெரிய அலைச்சலையும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் சிரமத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எச்சரிக்கை வகையில் தான் காகம் நம்மளை நோக்கி பறந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் நீங்கள் பயணம் செய்வதை தவிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் காகம் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற திசையில் இருந்து தென்கிழக்கு திசையில் கத்தினால் உங்களுக்கு தங்கத்துக்கு நிகரான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தங்கம் எந்த அளவுக்கு மதிப்பு உயர்ந்திருக்கிறதோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தின் நிகரான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே காகம் தென்மேற்கு திசையில் இருந்து கத்தினால் உணவு தானிய லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விவசாய பெருமக்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய விவசாயத்தின் நல்ல ஒரு உற்பத்தியும் அறுவடையும் அமோகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
மேலும் மேற்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் முத்து பவளம் இதுபோல விலை மதிக்க முடியாத பொருட்களும் கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பொருட்களும் உங்களுக்கு அந்த தினத்தில் பரிசாகவோ அல்லது நீங்களே வாங்கக்கூடிய யோகம் அமைப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு திசையிலிருந்து காகம் கத்தினால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் வாகன லாபங்கள் கிடைக்கும். புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆடை வாங்குவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த அளவுக்கு நமக்கு பல்வேறு விதமான அறிகுறிகளையும் நமக்கு வர இருக்கின்ற அதிர்ஷ்டத்தையும் முன்கூட்டியே காகம் நமக்கு சொல்லும். இந்த காகத்திற்கு நம்ம சில விசேஷமான உணவுகள் வைப்பதன் மூலம் நம்ம செய்த பாவங்களிலிருந்து கூட விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. காகத்திற்கு நாம் எல்லால் கலந்த உணவு வைப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானின் மிகப்பெரிய சோதனைகள் தோஷங்கள் பயிற்சிகள் சொல்லுவாங்க இல்லையா, அஷ்டம சனி ஏழரை சனி கண்ட சனி இதுபோல சனி பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய சோதனைகளில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே காகம் என்பது சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக சொல்லப்படும். காகம் நம்மளை தீண்டினாலே சனி நம்மளுக்கு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவே நீங்கள் கருதலாம். அப்படி இருக்கையில் சனீஸ்வர பகவானுடைய வாகனமான இந்த காகத்திற்கு எல்லாலான உணவை குறிப்பிட்ட சனிக்கிழமை நீங்கள் வழங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். சனீஸ்வர பகவானுடைய கோபம் குறைந்து சனீஸ்வர பகவானுடைய அருளும் மாசும் கிடைக்கும். அதே போல் காகத்திற்கு தயிர் கலந்த உணவை அளிப்பதன் மூலம் நமக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காகத்திற்கு உலர் திராட்சை மற்றும் இனிப்பு சம்பந்தமான பொருட்களை நம்ம வழங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் லாபம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் சிறு மற்றும் பெரு தொழில் செஞ்சுறீங்க அப்படின்னா அதில் நல்ல வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நல்ல வாடிக்கையாளர்கள் வருவதன் மூலம் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு வரப்போகின்ற கடன் பாக்கி கூட சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் இறந்த பிறகு அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை வழிபாடு. அந்த வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். அவங்களுக்கு நம்ம ஏதாவது துரோகம் தவறு செஞ்சிருந்தா அதை நம்ம மன்னிப்பு கேட்கணும். மேலும் அவங்க வைக்கக்கூடிய அந்த படையலை காகத்துக்கு உணவாக வைக்கணும். அந்த உணவை காகம் எடுத்து சாப்பிடும்போது நாம் செய்த தவறை அவங்க மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். மேலும் அந்த முன்னோர்களுடைய அருள் மாசு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். மேலும் ஒரு சிலர் காகத்துக்கு உணவு வச்சாங்க அப்படின்னா அந்த காகம் எடுக்கவே எடுக்காது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய கோபமும் அந்த முன்னோர்களுடைய சாபமும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுபோல் அவர்கள் தொடர்ந்து காகத்திற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் உணவை வைத்து வருவதன் மூலம் அந்த முன்னோர்களுடைய கோபம் குறைந்து அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். பொதுவாகவே ஒரு சிலர்லாம் அமாவாசைக்கு மட்டும்தான் காகத்துக்கு உணவு வைப்பாங்க. அமாவாசைக்கு மட்டும்தான் காகத்துக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு யோகமும் அமைப்பும் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு தினமும் காகம் வரும் அப்படின்னா தினமும் காகத்திற்கு பிடித்த உணவை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அந்த காகத்திற்கு சாப்பிட்ற வகையில் அந்த அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தலாம். நீங்கள் வைக்கக்கூடிய உணவை தினமும் காகம் எடுத்து சாப்பிடுது அப்படின்னா முதல் விஷயம் உங்கள் முன்னோருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது விஷயம், காகம் வந்து சனீஸ்வர பகவனுடைய வாகனம். சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகள் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. சனீஷனுடைய சோதனை உங்களுக்கு குறைவாக இருக்கும்ப்படுது.